காய்ஸ், நான் உங்க ஹரிகிஷன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது, அதாவது ஒரு 2013 2014 அது போல டைம் பீரியட்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப ஃபன்னா பேசிட்டு இருப்போம். என்ன அப்படின்னா, மனுஷங்க வந்து இன்னொரு 50 வருஷத்துக்குள்ள மார்ஸ்ல போயிட்டு கண்டிப்பா வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்ப ரொம்ப வைரலா பரவிட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஃபன்னா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அப்ப டெக்னாலஜி ரொம்ப பெருசா தான் வளர்ந்து இருந்துச்சு. இருந்தாலும் மனுஷங்க இப்போ நிலவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் போது கண்டிப்பாக வந்து செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் போவாங்களா அப்படின்ற போல விஷயம்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபன்னான விஷயமா தான் தோணுச்சு. ஆனால் இது நடக்கிறதுக்கு 50 வருஷம்லாம் கண்டிப்பாக தேவையில்லைங்க, இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளேயே கண்டிப்பாக நடக்க போகுது. ஆனால் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது டெக்னாலஜி ஒரு பெரிய லெவலுக்கு வளர்ந்துருக்கு, ஒரு வேற லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் இது பின்னாடி நமக்கு எவ்வளோ பெரிய அழிவுகள் காத்திருக்குன்றது எத்தனை பேருக்கு நம்மள தெரியும். இது போன்ற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க, நமக்கு இஸ்ரோ, நாசா இது போன்ற வார்த்தைகள்லாம் கேட்கும் போது இவங்க விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் அப்படின்றதான் நமக்கு மைண்ட்ல வரும். இதுல நாசாவுடைய ஃபியூச்சர் விஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க நம்ம பூமியில வாழ்ற போலவே வேற்று கிரகத்திலையும் உயிரினங்கள் வாழுதா, இது போன்ற ஆராய்ச்சிகள்லாம் அவங்க ஈடுபட்டிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மர்மம் இருக்குன்றத நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். ஆமாங்க, இது பின்னாடி ஒரு பெரிய மர்மமே அடங்கியிருக்கு. இப்போது மனிதர்களால் நிறைய வளங்கள் நம்ம பூமியில் அழிக்கப்பட்டுருச்சு. இந்த வளங்கள் எல்லாமே வேற்று கிரகத்தில் இருக்குதா, அங்கே என்ன கிடைக்குதா அப்படின்றதான ஆராய்ச்சியில் தான் நாசா ஈடுபட்டிருக்காங்க. இதை நான் ஏன் இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக டொனால்ட் ட்ரம்ப் மூன் மைனிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஆர்டரை பிறப்பிச்சிருக்காரு. கோல் மைனிங் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னடா மூன் மைனிங் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, மனுஷங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளங்களை இந்த பூமியில் அழிச்சிட்டோம். ஆனால் இது பத்தாதுன்னு இப்போ நிலவில் இருக்க வளங்களையும் அழிக்க போகிறோம். மூன் மைனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு நிலவில் எவ்வளோ நம்மளுக்கு கனிமப் பொருட்கள் தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் மூன் மைனிங்னு சொல்கிறாங்க. இதுக்கு அமெரிக்காவுக்கு முழு உரிமை கொடுத்துருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இது போதாதுன்னு இப்போது ஸ்பேஸ் மிலிட்ரி ஃபோர்ஸஸையும் இறக்க போகிறான்னு சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் பார்த்தோன்னா விண்வெளியில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் நிறுவப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போது எந்த நாடு வேணாலும் அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்வெளியில் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பர்மிஷனை கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைவேட் செக்டர்ஸும் அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் ஸ்டேஷனை கிரியேட் பண்ணிக்கலான்ற பர்மிஷனையும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம நாசா பற்றின சில தெரியப்படாத உண்மைகளை பார்த்தோம். இப்போ தான் இந்த பிக்சருக்குள்ளே ஒரு பெரிய ஆள் வரப்போகிறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, எலான் மஸ்க். எலான் மஸ்க் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது டெஸ்லான்ற காரும் ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற விஷயமும் தான். இவரை பற்றின வீடியோஸை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோஸாக போடுறேன். ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் எக்ஸுடைய க்ரூ டிராகன் கேப்சூல் அப்படின்ற ஒரு விண்கலம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு நாசா அஸ்ட்ரோனட்ஸை நம்ம பூமிக்கு ரொம்ப சேஃபாக தர இறக்கியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இது சீரியஸாகவே ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன் நம்ம இது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாசா எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் நம்பி அஸ்ட்ரோனட்ஸை விண்ணுக்கு அனுப்பிச்சது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைமே எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணவே அவங்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லணும். இப்போ தான் நாசா ஃபர்ஸ்ட் டைம் மனிதர்களை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாள் யாரை வச்சு நாசா அஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது ரஷ்யாவை வச்சு தான் இவ்வளோ நாள் அஸ்ட்ரோனட்ஸை விண்வெளிக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரஷ்யான்னு கேள்விப்பட்டதும் உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தானே இருந்துச்சு. ஆமாங்க, என்னதான் வெளியில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பெரிய அளவுக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க விண்வெளின்னு வந்துட்டாலே இப்படி தாங்க. 2010-11 இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாசா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட ஸ்பேஸ் ஷட்டிலில் மனிதர்களை கண்டிப்பாக இனிமேல் அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் எல்லாமே பட்ஜெட் தாங்க. 2010 நாசா ராக்கெட்டுக்காகவும் விண்கலத்துக்காகவும் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஒரு ராக்கெட்டும் அனுப்பும் போதும் அவங்க 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இது 2010. இந்த 10,000 கோடியும் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு தான் போகும். ஏன் அப்படின்னா, இப்போ நாசா அவங்களோட சைட்லேருந்து யாராச்சும் அஸ்ட்ரோனட்ஸ் அனுப்பணும் அப்படின்னா இவங்க ரஷ்யாவோடைய ராக்கெட்டை வச்சு தான் அனுப்புவாங்க. இதுக்கு
அந்த ராக்கெட்டில் இருக்க ஒவ்வொரு சீட்டுக்குமே நாசா கிட்டத்தட்ட 600 கோடி தரணுமா. இப்படி தான் நாசா தன்னுடைய அஸ்ட்ரோனட்ஸை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சாங்க. 2010 நாசா 15 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது இன்னைக்கு இருக்க மதிப்புப்படி 2020 எவ்வளோ அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அது டபுள் மடங்காகவோ ட்ரிபிள் மடங்காகவோ அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே மனிதர்களுடைய நல்லதுக்காக தான் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு பல பேருக்கு தெரியாது. ஆனால் இதோடைய மர்மங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நாசா ஆர்டெமிஸ் அப்படின்ற ஒரு திட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. என்னடா ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோன்னா, 2024 மனிதர்கள் நிலவுக்கு போயிடணும், 2028 மனிதர்கள் நிலவில் வாழ்ந்து வாழவே செய்யணும். இது போன்ற விஷயங்கள் தான் இந்த ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம்குள்ளே வருது. இப்படி நாசா செய்யணும் அப்படின்னா பல மனிதர்களை நிலவுக்கு அனுப்புகிற போல இருக்கும். இதுக்கு நாசாவுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனிஸ்லேருந்து பெரிய சப்போர்ட்டு தேவைப்படுது. இதுக்காக தான் நாசா ஸ்பேஸ்எக்ஸ், போயிங், அப்புறம் வந்து ப்ளூ ஒரிஜின், இது போன்ற பெரிய ஸ்பேஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நாடி இருக்காங்க. இவங்க கூட பெரிய பெரிய அக்ரிமெண்ட்லாமும் சைன் ஆகிட்டு இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம எலான் மஸ்க். இப்போ இந்த ஆர்டிஸ்ட் ப்ரோக்ராமும் நம்ம எலான் மஸ்க்கு கீழே தான் வரப்போகுது. எலான் மஸ்க்கு ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய கனவு ஒன்று இருக்குன்னு சொல்லும். அது என்ன அப்படின்னா ஸ்டார்ஷிப். ஸ்டார்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவருக்கு இந்த ஸ்டார்ஷிப் மூலமாக மனிதர்களை நிலவுக்கு அனுப்பணும், அடுத்தது இந்த ஸ்டார்ஷிப் மூலமாக மார்ஸுக்கும் அனுப்பணும் அப்படின்றது தான் இவருடைய எண்ணமாக இருக்குது. டெக்னாலஜியில் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்க அமெரிக்கான்ற ஒரு கண்ட்ரியுடைய விண்வெளி துறைக்கு எலான் மஸ்க்கு ஒரு ஃபியூச்சரில் ஒரு பெரிய பேக் போனாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பல மைல் தூரத்தில் எங்கேயோ இருக்க யூஎஸில் என்ன நடந்தால் உனக்கு என்னடா, உன் வேலையை நீ பார்த்துட்டு போக வேண்டியது என்னடா அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அழிவு இருக்குது அப்படின்றத நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். இங்கே இருக்க வளத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கவே தான் நம்மளுடைய சுற்றுச்சூழலும் சரி நம்மளோட பருவநிலை மாற்றமும் சரி ரொம்ப அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போது நிலவில் போயிட்டு அங்கே இருக்க வளங்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சோன்னா இந்த பூமியோடைய சுழற்சியை நிற்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த காந்த விசை, இதுவும் பெரிய அளவுக்கு பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதனால் பூமியில் இருக்க செடி கொடி மரம் காய் எல்லாமே வளரமாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையும் பெரிய அளவுக்கு பாதிக்கும் தான் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நிலவு ஒழுங்காக இருக்க வரைக்கும் தான் நம்மளுடைய பூமிக்கு செக்யூரிட்டியே. என்றைக்கு வந்து அதில் போய் நம்ம கை வைக்கிறோமோ, நிலவில் கை வைக்கிறோமோ, அன்றைக்கே நம்மளுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டே போனாலும் அது கடைசியாக ஒரு பெரிய அழிவு நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக உண்மை தாங்க. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பூமியில் இருக்க வளங்களை காப்போம். இன்றைக்கி நாம் நாசாவை பற்றியும் ஸ்பேஸ்எக்ஸ் பற்றியும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்தோம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நான் எதை பற்றி பேசணும் அப்படின்றத டாபிக்ஸாக கீழே போடுங்க, நான் அதை பற்றிலாம் கண்டிப்பாக பேசுவேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. பாய் பாய்.